சதுரகிரி சிவஸ்தலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது. சதுரகிரியில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக சாய்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடி மலைப்பகுதியில் சதுர வடிவிலான நான்கு மலைகளுக்கு மத்தியில் கம்பீரமாக அமைந்திருக்கும் சஞ்சீவி மலையே இந்த சதுரகிரி மலையாகும். இந்த புனிதமான சிவதலத்தை தரிசிக்க மதுரையிலிருந்து கிருஷ்ணன் கோவில் வழியாக பத்திராயிருப்பு சென்று அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சதுரகிரி மலை அடிவாரமான தாணிப்பாறையை அடையலாம். இதுவே சதுரகிரி மலையின் நுழைவாயிலாகும். தாணிப்பாறையிலிருந்து நடைபயணமாக மலை வழிப்பாதையில் 7 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது. மலையே மகா சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு அணிவது கிடையாது. மலையடிவாரத்தில் ஆசீர்வாத விநாயகரை வணங்கி சிவசிந்தனையுடன் யாத்திரையை தொடங்க வேண்டும். இந்த அடர்ந்த அழகிய வனத்தில் கோரக்கர் மற்றும் சடைமுனி போன்ற சித்தர்கள் தவம் செய்திருக்கிறார்கள். சதுரகிரி மலையின் தெய்வீகமான இயற்கை எழிலும் நிசப்தமும் நமக்குள் ஆழமான அமைதியையும் தெளிவையும் தருகிறது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலின் காவல் தெய்வமான பிளவாடி கருப்பசாமியை வணங்கி சிவபக்தர்கள் மலையேற்றத்தை தொடர்வார்கள். மலைவழிப்பாதையில் ராஜயோக காளியம்மன், பேச்சியம்மன், கோரக்கர் குகை, பசுக்கடை மற்றும் இரட்டை சிவலிங்கத்தை தரிசித்து சிவபக்தர்கள் நடைபயணத்தை தொடர்வார்கள். இவ்வழித்தடத்தில் வரும் நாவல் ஊற்றின் நீரை பருகினால் சர்க்கரை நோய் குணமாகும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. லிங்க தரிசனம். சுந்தரமூர்த்தி லிங்கம். சுந்தரமூர்த்தி லிங்கம் அகத்திய முனிவரால் முதன் முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமாகும். சித்தர்கள் அனைவரும் வழிபடுவதால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம், பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என சிவனடியார்கள் கூறுவர். சந்தன மகாலிங்கம். சந்தன மகாலிங்கம் சன்னதி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலின் எதிரில் உள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மலை அருவிக்கரையில் அமைந்துள்ளது. 18 சித்தர்களின் தலைமை பீடமாக உள்ள சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க ஆடி அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள். மகா சிவராத்திரி அன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்தின் மீது மலர்கள் தூவி வழிபடுவர். பெரிய மகாலிங்கம். நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவப்பாறை உள்ளது. இதுவே பெரிய மகாலிங்கம் ஆகும். பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறிய அளவிலான லிங்கம் உள்ளது. சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. சிவராத்திரி அன்று மட்டுமே பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. தவசிப்பாறை. ஆனந்தவல்லி அம்மன் சன்னதிற்கு மேற்கு திசையில் ஏறி கிழக்கு திசையில் இறங்கினால் தவசிப்பாறையை அடையலாம். பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊற்று தீர்த்தம் உள்ளது. தவசிப்பாறையை அடைய குறைந்தது 2 மணி நேரம் ஆகும். இது மிகவும் சிரமமான பயணம். அனுபவம் உள்ளவர்களின் துணையோடுதான் செல்ல வேண்டும். இல்லையென்றால் பாதை மாறிவிடும். தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது. இந்த குகையில்தான் சித்தர்கள் தினமும் சிவபூஜை செய்வதாக நம்பப்படுகிறது.
இதுபோல் ஏராளமான குகைகள் உள்ளன. இங்கு சித்தர்கள் வாழும் பகுதியாக கருதப்படுவதால் மனிதர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்காது. தீர்த்தங்கள். சந்திர தீர்த்தம். சந்திர தீர்த்தம் சுந்தர மகாலிங்கம் மலையில் உள்ளது. இதில் நீராடி சிவனை வணங்கினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறலாம். கௌண்டின்ய தீர்த்தம். இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீரும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நதிக்கு பாவகரி நதி என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சந்தன மகாலிங்க தீர்த்தம். சந்தன மகாலிங்க தீர்த்தம் காளிவனம் என்கின்ற இருண்ட வனப்பகுதியிலிருந்து வருகிறது. இதில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கி முக்தி கிடைப்பதாக ஐதீகம். பிரம்ம தீர்த்தம். கருப்பண்ண சுவாமி சன்னதிக்கு முன்பாக இருக்கும் இந்த தீர்த்தத்தில் நீராடி பிளவாடி கற்பரை வணங்கினால் பாவம் தொலைந்து புண்ணியம் சேரும் என்று கருதப்படுகிறது. மேலும் மகரிஷிகளால் உருவாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம், பசுக்கிடை தீர்த்தம், குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் இந்த புண்ணியத்தலத்தில் உள்ளன. அபூர்வ மூலிகைகள். சதுரகிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் வளர்கின்றன. சித்த மருத்துவர்கள் பலரும் இந்த அரிய மூலிகைகளை சேகரித்து செல்கின்றனர். முறிந்த எலும்புகளை கூட வைக்கும் அற்புதமான மூலிகைகள் இங்கு உண்டு. சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் வளரும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்கவல்லது. இந்த புனிதமான சதுரகிரி மலையில் உள்ள சிவபெருமானை வழிபடுவதற்காக நாம் நடைபயணமாக சென்று வரும்போது உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாகும். சதுரகிரி மலையின் சிறப்பு பூஜை நாட்கள். சுந்தர மகாலிங்கம் சுவாமிக்கு அமாவாசை நாட்களில் மதியம் 1 மணிக்கு அபிஷேகம் துவங்குகிறது. இது தவிர பௌர்ணமி மற்றும் பிரதோஷ காலங்களில் சிறப்பு பூஜைகளுடன் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது. முக்கிய விழாக்கள். ஆண்டுதோறும் வரும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சிவபக்தர்கள் மலையேறி சென்று வழிபடுகின்றனர். எனவே நாமும் மிகவும் புனிதமான சதுரகிரி மலையை சென்று சிவபெருமானை வணங்கி அருளை பெறுவோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.